ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த முதல்வராக தமிழகத்தில் பதவியேற்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களுக்காக ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவிடம் தமிழகத்தை ஒப்படைத்ததால் நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள் என்பதை உணர்த்தும் மக்கள் தங்களது மகத்தான ஆதரவை திமுக கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள். தமிழகத்தில் 5 முறை ஆட்சி செலுத்திய கருணாநிதி வாழ்ந்த காலத்திலேயே திமுக ஆட்சியை மலர வைக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் காலம் முந்தி கொண்டு விட்டது. அந்த கனவை நிறைவேற்றியாக வேண்டும் என்று துடிப்புடன் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டோம். அந்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் மக்கள் தந்துள்ள இந்த மாபெரும் வெற்றியாகும். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டுக்கு இயக்க ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் உழைத்த நமது உழைப்புக்கு கிடைத்த பாராட்டு பத்திரமாக நினைத்து இதனை காப்பேன். நமது உழைப்புக்கு தரப்பட்ட அங்கீகாரமாக இதனை நினைக்கிறேன். எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பழிச்சொற்கள், எத்தனை அவதூறுகள் என திமுகவின் மீது வீசப்பட்ட அனைத்தையும் தங்களது வாக்குகளால் ஓரங்கட்டிய மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், உங்களுக்காக உழைப்பேன் என்றென்றும் என் சிந்தனையும் செயலும் இந்த நாட்டு மக்களுக்காகத்தான். தமிழகத்தில் அமையப்போகும் திமுக ஆட்சியானது எத்தனை கனவுகள் கொண்டதாக தமிழகம் அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தப்போகும் ஆட்சியாகும். திமுக வென்றது, அதை தமிழகம் இன்று சொன்னது. இனி தமிழகம் வெல்லும், அதை நாளைய தமிழகம் சொல்லும். இவ்வாறு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸோ பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்தை வந்து நல்ல முறையில் வழி நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு.